பன்னீர் வாழ்க்கை நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம மாடி தோட்டத்துல காசினி கீரை வளர்க்கறது அப்படின்னு பாக்கலாம். இந்த காசினி கீரை பொதுவா சாலையோரங்களை நம்ம பார்க்க முடியும். பார்க்க பயன்ல செடி மாதிரி நமக்கு தோன்றினாலும் இதோட மருத்துவ பயன்கள் ஏராளம். இந்த காசினி கீரைய பிற கீரைகள் மாதிரி நம்ம கடைகள்லயோ இல்ல சந்தையிலயோ பார்க்க முடியாது. காசினி கீரைய சிக்கோரின்னு சொல்லி அழைக்கிறாங்க. இதோட தாவரவியல் பெயர் சிக்கோரியம் இன்டிபஸ். கசப்பு மற்றும் புளிப்பு தன்மை கொண்ட இந்த கீரைய பச்சையாவே சாப்பிடலாம். காசினி கீரையில் விட்டமின் கே, விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் பி மற்றும் பல நூற்று சத்துக்கள் உள்ளன. இந்த காசினி கீரையின் இலைகள், வேர்கள், பூக்கள் மற்றும் விதைகள் உட்பட அனைத்தையுமே பயன்படுத்தலாம். இலைகள் ரத்த சோகை, மஞ்சக்காமலை கட்டுப்படுத்துது, ரத்தத்தை சுத்திகரிக்கவும், கல்லீரல் பலம் பெறவும், மேலும் சர்ம பிரச்சனைகள் மற்றும் கொழுப்பையும் கட்டுப்படுத்த உதவுது. காசினி கீரையின் இலைகளை நிழலில் உலர்த்தி நன்றாக காய வச்சு பொடியாகவும் பயன்படுத்தலாம். கருவேப்பில பொடி, பருப்பு பொடி மாதிரி இந்த காசினி கீரை பொடியையும் சாப்பாட்டுல நலன சேர்த்து சாப்பிடலாம். இது சர்க்கரை வியாதியை கட்டுப்படுத்தும். இந்த கீரையை பருப்புடன் சேர்த்து கூட்டாக்கியும் சாப்பிடலாம். இதனால ரத்த சுத்தி அடையும், மேலும் உடம்புக்கு நல்ல எதிர்ப்பு சக்தியும் தரும். எடையை குறைக்க டீடாக்ஸ் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறேன் முயற்சி பண்றவங்க தினமும் சாப்பாட்டுக்கு பிறகு ஒரு டம்ளர் காசினி கீரை சூப் குடிச்சு வர எடை குறையக்கூடும். மேலும் இந்த காசினி கீரையை சாப்பிட்டு வர பெண்களுக்கு வெள்ளைப்படுதல் மற்றும் மாதவிடாய் காலத்தில் ஏற்படும் அதிக உதிரப்போக்கையும் கட்டுப்படுத்தும். காசினி வேரில் இனுலின் என்கிற வேதிப்பொருள் உள்ளது. நீங்க நினைக்கிற இன்சுலின் இல்லைங்க, இது இனுலின். இந்த வேதிப்பொருள் வயிற்று உபாதைகளை நீக்கி ஜீரண சக்தியை அதிகரிக்குது. காசினி வேரின் காஃபியை கரமலைஸ் பண்ணாம, அதாவது அதிகமான சர்க்கரை மற்றும் கொதிக்க விடாம செஞ்சோம்னா இந்த இனுலினோட பலனை முழுமையா பெறலாம். மேலும் இந்த காசினி காஃபியில் நம்ம சாதாரணமாக பயன்படுத்தக்கூடும் காஃபியில் உள்ள வேதிப்பொருளான கஃபின் ஒரு துளி கூட இல்லைங்க. காசினி கீரையை நாம விதைகள் மூலம் தான் வளர்க்க முடியும். நான் ஒரு விவசாய கண்காட்சியில இந்த விதைகளை வாங்கினேன். இந்த காசினி கீரை விதைகள் அல்லது சிக்கோரி சீட்ஸ் இப்ப ஆன்லைன்லயும் விற்கிறாங்க. இந்த காசினி கீரையை வைக்க 12 க்ரோ பேக்கே போதுங்க. காசினி கீரை வளர்க்க மண்கலவை பாத்தீங்கன்னா, செம்மண் சரிப்பாதி, காஞ்ச இலை சருகள், தேங்காய் நார் கொஞ்சம், மக்கிய குப்பை மண் கால் பகுதி, காஞ்ச மாட்டு சாணம் கால் பகுதி, இதோட கால் பகுதி மண்புழு உரம் இருந்தா சிறப்புங்க. நாம இப்படி தயார் பண்ணி வச்ச மண்கலவையில நேர்வாக்கில் இப்படி மண்ணை கிளறி விட்டுக்கலாங்க. இப்படி 4 இடைவெளி விட்டு மண்ணை கிளறி விட்டுக்கலாங்க. இப்ப இந்த காசினி கீரை விதைகளை எடுத்து நம்ம முன்ன கிளறி வச்ச மண்ணில இப்படி தூவி விட்டுக்கலாங்க. இப்படி எல்லா விதைகளையும் தூவி விட்ட பிறகு விதைகளை மண்ணால் அணைச்சு விட்டுக்கலாங்க. பிறகு கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கலாங்க. காசினி கீரை 5000 வருடம் பழமையை வாய்ந்தது. காசினி கீரை ஐரோப்பா, ஆப்பிரிக்கா, மேற்கு ஆசியா பூர்வீகத்தை கொண்டது. ஆனா எகிப்தியர்கள் தான் இதை விவசாயத்துல முதல் முதலா வளர்த்தாங்க. இதை கால்நடை தீவனத்துக்காகத்தான் ஆரம்ப காலத்துல வளர்த்தாங்க. 19 பிரெஞ்சு மக்கள் நெருப்பில் வாட்டப்பட்ட காசினி கீரையின் வேற பொடியாக்கி அதை காஃபியில் கலந்து குடிக்கிற பழக்கத்தை வச்சிருந்தாங்க. இப்படி இந்த பொடி காஃபியின் சுவையை மாற்றுவதற்காக பயன்படுத்தப்பட்டது. பிறகு காஃபிக்கே மாற்றாகவும் இதை பயன்படுத்தினாங்க. ஆனா ஹோலந்து மக்கள் தான் 1750 முதல் முறையா காசினி வேரின் மூலம் காஃபி தயாரிக்கும் முறையை அறிமுகப்படுத்தினாங்க. பிறகு 1806 பிரெஞ்சு நாட்டின் படைத்தலைவரான நெப்போலியன் போனபார்ட் காபியின் இறக்குமதிக்கு தடை விதித்தார். அதனால காபிக்கு மாற்றா பயன்படுத்தப்பட்ட காசினி வேரின் காபி பிரெஞ்சு மக்களிடம் மிகவும் பிரபலம் அடைந்தது. இன்னைக்கும் பிரெஞ்சு கலாச்சாரத்துல இந்த காசினி காபிக்கு ஒரு தனி இடம் உண்டு. கிபி 800 ஐரோப்பாவை ஆண்ட ரோம அரசர் சார்லி மேக் தன்னுடைய தோட்டத்தில் இடம்பெற்ற 75 மூலிகை செடிகளில் இந்த காசினி கீரையும் வளர்த்திருக்காரு. சொன்னா நம்ப மாட்டீங்க. முதலாம் எலிசபெத் ராணிக்கு காசினி கீரை குழம்பு பிடிக்குமா? நம்ம காசினி விதைகள் விட்டு 6 ஆச்சுங்க. விதைகள் அங்கங்க முளைக்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்க. மேலும் 6 கழிச்சு நம்ம வந்து பாக்குறோங்க. முளைவிட்ட செடிகள்ல 4 இலைகள் வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்க. காசினி கீரை விதைச்சு இன்னையோட 22 ஆச்சுங்க. 3/4 செடிகள் செத்து போச்சுங்க. கொஞ்சம் வருத்தம் தான். இருந்தாலும் மீதம் இருக்க செடிகள் நல்லா வேர் பிடிச்சு வர ஆரம்பிச்சிருக்கு. ஒரு திருந்து பாப்போம். இருபத்தி 8 பாக்குறோம், கீரைகள் ஓரளவுக்கு நல்லாவே வர ஆரம்பிச்சிருக்கு. மேலும் 5 கழிச்சு வந்து பாக்குறோம், காசினி கீரைகள் முன்ன இருந்ததுக்கு இப்ப நல்லாவே வளர்ந்துருக்கு. இன்னும் 1 நம்ம இதை அறுவடை பண்ணிடலாங்க.
இன்னைக்கு காசினி கீரை விதைச்சு கிட்டத்தட்ட 40 நாள் ஆச்சுங்க. இன்னைக்கு நாம இந்த காசினி கீரையை அறுவடை பண்ணிடலாங்க. நான் 2 க்ரோ பேக்ல இந்த காசினி கீரையை வச்சிருக்கேங்க. நாம கத்தரிக்கோள் மூலம் இப்படி காசினி கீரை செடிகளை அறுவடை பண்ணிடலாங்க. பாருங்க, இந்த கீரையில மட்டும் எந்த ஒரு பூச்சி தாக்குதலுமே இல்ல. நான் முன்ன இந்த கீரைய 3 தடவை அறுவடை பண்ணிருக்கேங்க. பொதுவா மத்த செடிகள்ல பூச்சி தாக்குதல் எப்படியாவது வந்துடும், ஆனா இந்த கீரையில மட்டும் பூச்சி தாக்குதல் நான் பார்த்ததே இல்ல. நாம 2 க்ரோ பேக்ல இந்த காசினி கீரைகள் எல்லாத்தையும் அறுவடை பண்ணிட்டோங்க. இந்த கீரைக்கு தண்ணீர் வெயில் இருந்தாலே போதும், சும்மா செழிப்பா வளரும். சரி நண்பர்களே, இன்னைக்கு நம்ம மாடி தோட்டத்துல எப்படி காசினி கீரை வளர்க்கறாங்கறத பாத்துட்டோம். நன்றி நண்பர்களே, மீண்டும் சந்திப்போம்.